அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் காமெடி பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இந்த ஆன்லைன் கிளாஸ் காமெடி வந்து ஆன்லைன்ல நடக்காது. அதாவது கிளாஸ் ரூம்ல நடக்கிற மாதிரி வீடியோ இருக்கும். फ्रेंड्स இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தமா 5 கரெக்டர் இருக்கு. ஒன்னு டீச்சர் கரெக்டர், இரண்டாவது சின்சான் கரெக்டர், மூணாவது ஜானி கரெக்டர், நாலாவது பென்டன் கரெக்டர், அஞ்சாவது ஜூலி கரெக்டர். फ्रेंड्स இதில எந்தெந்த கரெக்டர் வந்து நல்லா இருந்தது அப்படினு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லாத கரெக்டரையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். ஹலோ பசங்களா. ஹலோ மேடம். ஹேய், நான் உன்னை ஏற்கனவே எங்கயோ பாத்துர்க்கனே. நீ அந்த 버거 கடையில வேலை பார்க்கற பொண்ணு தானே? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? மீதியாரே இல்ல கண்ணு ஐலாஷ் எல்லாம் வேற வேற கலரா இருக்கே, அதான் கேட்டேன். ஹே பென், என்ன ஷர்ட் புதுசா இருக்கு? இது தீபாவளிக்கு வாங்குனதா இல்ல கிறிஸ்மஸ்க்கு வாங்குனதா? இது எனக்கு வாங்குனது மேடம். புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்கல பார்த்தா தமன்னா மயங்கி போய் கேட்டதே ஏன் தப்புதான். ஓகே பசங்களா, நல்லா கவனிங்க. நான் இப்போ நாளைக்கு எக்ஸாம் எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். அப்படியா? சரி, ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 2 மார்க் क्वेश्चंस எழுதணும். செகண்ட் 1 ஹவர்ல 5 மார்க்ஸ் क्वेश्चंस எழுதணும். கடைசி 1 ஹவர்ல 1 மார்க் क्वेश्चंस எழுதணும். காட் இட்? மேம், எனக்கு ஒரு டவுட். கேளு ஜானி. இப்படி क्वेश्चंस மட்டுமே எடுத்துட்டு இருந்தா ஆன்சர் எப்ப மேடம் எழுதுறது? ஜானி அமைதியாரா? என்ன மேடம் நீங்க ஜானி எல்லாம் உங்களை கலாய்க்கிற அளவுக்கு வச்சுக்கிறீங்க? ஆமா, நேத்து உன பிரின்சிபல் எதுக்காக திட்டினாரு? ஓ அதுவா, பிரின்சிபல் நாய காணோன்னு விளம்பரம் போடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாய காணோன்னு விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். அதுல காண்டாயி மனுஷன் என்ன கடிக்க வந்துட்டாரு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறதுக்குள்ள இன்டர்வெல்ல விட்டாங்க. அமைதியாருங்க. ஷபா கேப்ல வாய் விட்டு கேப் இல்லாம அடி வாங்கியிருப்பேன். என்ன ஷின்சான், நீ எக்ஸாம்ல எழுதின ஸ்டோரியில உப்பு சப்பு எதுவுமே இல்ல. நான் உங்களை படிக்க தானே சொன்னேன். உங்களே அதெல்லாம் நக்கி பார்க்க சொன்னது. ஷின்சான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ தான் பதில் சொல்ற. பாத்து, தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேக்குற மொத ஆள் நீ தான்டா. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? முதல்ல அதை ஒளிச்சு வச்சவன் எவன்னு சொல்லுங்க. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட சொல்லி கலாய்ச்சி விட்டுருவோம். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா? இதெல்லாம் பழைய ஜோக் ஷின்சான். அப்ப நான் உங்களை ஒன்னு கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. வேண்டாம்னா விடவா போற? கேளு. குலைக்கிற நாய் கடிக்காது ஏன்? ஓ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ரொம்ப யோசிக்காதீங்க, அதால ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. அதான் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா. ஜூலி, நீ சொல்லு, உலகத்தை முதல்ல சுத்தி வந்தது யாரு? விடுங்க மேம், ஊரை சுத்தின வெட்டி பையனை பத்தி நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? ஏய், நான் அப்படி கேக்கல ஜூலி. அப்போ வேற எப்படி கேட்டீங்க மேடம்? ஏய், நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. ஜானி, நான் உன்கிட்ட பேசவே இல்ல. யார் ஒருத்தரால ஒரு விஷயத்தை மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியலையோ அவன் ஒரு முட்டாள். எனக்கு புரியல மேடம். அச்சச்சோ, இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ. சரி, இப்போ உங்க எல்லார்கிட்டயும் என்ன டேலண்ட் இருக்குங்கறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பென், உன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லு. என்னால பின்னாலேயே நடக்க முடியும் மேடம். அப்படியா? எவ்வளவு தூரம் பா? உங்க பொண்ணு எவ்வளவு தூரம் போவாங்களோ அவ்வளவு தூரம் மேடம். பசங்களா, நீங்க எல்லாரும் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குட்டி வில்லேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.